அனைவருக்கும் வணக்கம் கெட்ஃபிட் தமிழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாடி சுத்தி பிராணாயாமம் என்பதன் பொருள் என்னென்னா நாடி என்பது பிராணவாய்வு செல்லும் பாதையை குறிக்கும் சுத்தி தூய்மை பிராணாயாமம் பிராணன் என்பது மூச்சு காற்று யாமம் என்பது அடக்கி வைத்தல் அல்லது நிறுத்தி வைத்தல் அதாவது மூச்சு காற்று செல்லும் பாதையை சுத்தம் செய்கிறது தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்பதோட பொருள் இந்த பிராணாயாமம் நான்கு நிலையில் நடைபெறுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரகம் கும்பகம் ரேசகம் பகிரங்க கும்பகம்னு சொல்லுவாங்க மூச்சு காற்றை இழுக்கிறதுக்கு பேர் பூரகம் இழுத்த மூச்சு காற்றை உள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கு கும்பகம் வெளியில் மூச்சு காற்றை விடுறதுக்கு ரேசகம்னோ விட்டதுக்கப்புறம் நிறுத்தி வைக்கிறது பகிரங்க கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கும்பக பயிற்சி செய்யணும் தேவையில்லை பொதுவாகவே எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஆசிரியர்கள் முன்னிலையில் அதை கற்றுக்கிட்டு செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இதை மாதிரி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா அந்த பயிற்சி சொல்லித்தர மையங்கள் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நாடி சுற்றி பிராணாயாமம் செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய பொதுவான சில விதிமுறைகளை பார்க்கலாம் இந்த பயிற்சி வந்து காலை மதியம் மாலை மூன்று வேலையிலும் செய்யலாம் இல்லை எனக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும் அப்படின்றவங்க காலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது வயிறு வந்து காலி வயிறாக இருந்தால் ரொம்ப நல்லது செய்கிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து செய்யணும் நம்ம செய்கிற இடம் கொஞ்சம் அமைதியான இடமா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடைகள் தளர்வாக இருக்கணும் இவ்வளோ தான் அதோடய விதிமுறைகள் எப்படி இந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விரிப்பின் மீது சுகாசனம் நம்ம சம்மணம் விட்டு உக்காரோம் இல்லையா சுகாசனம் ஆசனம் பயின்றவர்கள் பத்மாசனம் அல்ல வஜ்ராசனம் அத்த பத்மாசனம் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய தலை கழுத்து தண்டு எல்லாம் நேராக இருக்கணும் ஆரம்ப நிலையில் இருக்கிறோம் உட்கார முடியல முதுகு வலிக்குதுன்னா சோரில் சாஞ்சு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேர் சோஃபா பெட்டு எதில் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை மாதிரி உட்காந்துக்கலாம் இந்த பயிற்சி முழுவதும் கண்களை மூடி தான் செய்ய போகிறோம் முதல்ல இடது கையை சின்முத்திரையில் வச்சுக்கணும் சின்முத்திரை அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் நுனியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பு மீதி மூன்று விரல்களும் நீட்டிய நிலையில் இடது தொடை மீது அந்த முத்திரையை வச்சு உட்காந்துக்கணும் வலது கை நாசிக்கா முத்திரை நாசிக்கா முத்திரை என்பது நம்மளுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் அடக்கி மோதிர விரல் சுண்டு விரல் நீட்டிய நிலையில் இருக்கணும் கட்டை விரல் நீட்டி இருக்கணும் இதில் பார்க்குற மாதிரி நம்ம மூக்குக்கு முன்னாடி இப்படி இந்த பொசிஷனில் உட்காந்துக்கணும் முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் மூடிக்கிட்டு இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக இழுக்கணும் மெதுவாக மூச்சை விடணும் மூச்சை இழுத்து விடுற நேரம் பார்த்திங்கன்னா மூச்சை இழுக்கிற நேரம் ஒரு மடங்கு நேரமாக இருக்கணும் மூச்சை விடுற நேரம் மூணு மடங்கு நேரமாக இருக்கணும் ஒன் த்ரீ இந்த ரேஷியோவில் செய்யணும் மிகவும் நிதானமாக நம்ம மூச்சு இழுக்கிறது நுரையீருளுடைய முழு பகுதிக்கும் முழுமையாக அந்த பிராணவாயு சென்று வெளியில் வர மாதிரி மெதுவாக செய்யணும் இப்போ ஒரு தடவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுடைய வலது நாசி வ மூடிக்கிட்டு இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக இழுக்கிறோம் இடது நாசியை மூடிக்கிட்டு வலது நாசி வழியாக இப்போ மூச்சை இழுக்கணும் இது மாதிரி சத்தத்தோடு செய்யக்கூடாது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த சத்தம் கொடுத்துருக்கோம் சத்தம் இல்லாமல் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது கவனம் முழுவதும் மூச்சு காற்று மேலே தான் இருக்கணும் அப்போ தான் இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் இடது நாசி வழியாக தான் நம்ம இந்த பயிற்சி ஆரம்பித்தோம் அதே மாதிரி இடது முடிக்கும் பொழுது இடது நாசி வழியாக தான் முடிக்கணும் முடிச்சுட்டு கைகளை எடுத்து நம்ம முட்டி மைது வைத்து ஒரு நிமிடம் அப்படியே அமைதியான நிலையிலேருந்து திறந்து நம்ம அந்த பயிற்சியை முடிச்சுக்கலாம் இதோட பொதுவான நன்மைகள் அப்படின்னு என்ன பார்த்திங்கனா நம்மளுடைய மனம் அமைதி பெறும் மனசு ஒரு ஓர்நிலைப்படும் இப்போ குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி ஒரு த்ரீ டைம் ஃபைவ் டைம்ஸ் அப்படி செஞ்சுட்டு படிக்க உட்காந்தாங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி தவம் செய்யறவங்க நாடி சுத்தி பிராணயாம செஞ்சுட்டு தவம் செய்யும் பொழுது அந்த மனம் ஓர்நிலைப்படும் தியானம் நல்லா சித்திக்கும் சொல்லுவாங்க மூளை செல்களுக்கு பிராணவாயு நல்லா செல்றதால நல்ல புத்துணர்ச்சி பெறும் உடல் முழுவதுமே பிராணவாயு செல்லும் பொழுது நாள் முழுவதும் புத்துணர்வாக நம்மளால் இருக்க முடியும் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நுரையீரல் நல்ல பலமா இருக்கும் பொழுது நம்ம அந்த நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்போ இந்த பயிற்சி நம்ம தினமும் செய்து வரும்போது நம்மளுடைய நுரையீரல் நல்ல பலம் பெறும் இந்த பயிற்சி ஆரம்ப காலங்களில் ஐந்து ஆறு ஏழு சுற்றுகள் வரை செய்யலாம் அப்படியே கூடுதல் எண்ணிக்கையில் கூட்டிக்கிட்டே வந்துட்டு அதிகபட்சமாக முப்பது சுற்றுகள் வரை கூட இந்த நாடி சுத்தி பிராணயமாக செய்யலாம் இது ரொம்ப நல்லது இந்த பயிற்சி பயிற்சியை நம்ம எல்லோரும் செய்து பயன்பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி